வணக்கம், வெல்கம் டு பாண்டிச்சேரி விலாகர். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இன்றைக்கி நம்ம மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கலாம். இன்றைக்கி இவங்களுக்கு தான் நம்ம செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். இவங்க பேர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி. இவங்களுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது, அவங்க பேர் தாமரை. இந்த ப்ரீடு பேர் பார்த்திங்கன்னா புங்குனூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க டோட்டல் ஹைட்டே ஒரு 2.5 அடி தான் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ரீடு. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வயலில் விவசாய வேலை செய்கிறதுக்காக காளை மாட்டை வளர்த்தாங்க. அதேமாரி பாலுக்காக பசு மாட்டை வளர்த்தாங்க. அதனால் வருஷத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த மாட்டு பொங்கலை நாம் கொண்டாடிட்டு வரோம். ஓகே, இப்போ நம்ம லக்ஷ்மி நல்லா குளிச்சுட்டு நல்லா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ நம்ம கண்ணுக்குட்டி குளிக்கிறதுக்கு ரெடியாக வந்துட்டாங்க. அவங்களுக்கு குளிக்கணும்னா ரொம்ப இஷ்டம். தண்ணியில் குளிச்சுட்டே இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரையும் குளிச்சுட்டு ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்தது அவங்களுக்கு கயிறு மாற்ற போகிறோம். இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் பழைய கயிறு எடுத்துட்டு புது கயிறு மாற்றிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம கண்ணுக்குட்டி. நான் கயிறு மாட்ட மாட்டேன், நான் கயிறு மாட்ட மாட்டேன்னு ஒரு பக்கம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கு. எப்படியோ சமாளித்து மாட்டிட்டோம் கயிறை. ஓகே, இப்போ வந்து கயிறுலாம் மாட்டிட்டு ரெண்டு பேரும் இப்போ நெக்ஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்காக ரெண்டு பேரும் ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ அடுத்தது நம்ம பொங்கல் வைக்க வேண்டிய வேலை தான். அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ணணும். இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சிட்டோம், பொங்கல் வைக்க போகிறோம். மண்பானையில் தான் இன்றைக்கி நாங்கள் பொங்கல் வைக்க போகிறோம். மண்பானையில் மஞ்சள் கிழங்குலாம் தட்டிட்டு இப்போ நாங்கள் வெண்பொங்கல் தான் வைக்க போகிறோம். பொங்கல் ரெடியாக போகுது. இப்போ நம்ம கரும்பு வச்சு நல்லா கிளறி விட போகிறோம். அடி பிடிக்காமல் கரும்பு வச்சு நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். குங்குமம் வச்சுட்டு மாட்டை அலங்காரம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு பூ மாலை போட்டிருக்கோம். இப்போ அலங்காரம்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூஜை பண்ண போகிறோம்.
அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலையில் பொங்கல், வெல்லம், வாழைப்பழம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது என்னோடய ஃப்ரெண்டு போட்ட கோலம், ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு வெட்டி வேர் மாலை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் மாட்டுக்கு. சீக்கிரம் படைச்சிட்டு எனக்கு இலையை கொடுங்க, நான் சாப்பிட்ணுன்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். படைக்கிறோம், படைச்சிட்டு மாட்டுக்கு பொங்கல் கொடுக்க போகிறோம். இலையில் பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், கரும்பு, வெல்லம், பொங்கல் எல்லாமே வச்சுருக்கோம். எல்லாமே மாட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். கற்பூரம் காட்டுறாங்க, தீபம் காட்டுறாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. கண்ணுக்குட்டிக்கு படைக்கிறோம். இப்போ ரெண்டு பேரும் படைச்சிட்டு இப்போ ரெண்டு பேரும் சாப்பிட போகிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் இருக்குது, கரும்பு, வெல்லம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், இதோ பாருங்கள் எப்படி ஓடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அவங்க ஷெட்டுக்கு தான் ஓடுறாங்க, ரெண்டு பேரும் ஓடுறாங்க. எங்களை விட்டால் போதும், நாங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக எங்களை விடுங்க அப்படின்னு ஜாலியாக கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம மாட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.